ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா சிங்கிள் ஹெட் மிஷின் தான். ஸோ சிங்கிள் ஹெட் மிஷின் எந்த மிஷினாக இருந்தாலும் ஓகே தான். எல்லா பிராண்டுக்கும் வந்து இந்த டிசைன் செட் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ட்ரிபிள்ஆர்மில் வேறு எந்த மிஷினாக இருந்தாலுமே இதுதான் பார்க்கட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே ப்ளவுஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ளவுஸில் நீங்கள் டிசைன் வந்து சென்டரில் செட் பண்ணிருக்கீங்க, இது சென்டராக செட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த டிசைன் வந்து ஃப்ரேம்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம் இல்லையா. அப்படி பாருங்கள், இப்படி பார்க்குறப்ப இங்கே கரெக்டாக நம்ம சென்டரில் வச்சுருக்கோம், இது எல்லாமே ஓகே. ஆனால் இங்கே பாருங்கள், டிசைன் வந்து ஃப்ரேமை விட்டு வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இது காட்டுது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கொடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இந்த ஃப்ரேம் கிட்ட வச்சுட்டு அந்த இது வந்து இந்த ஃப்ரேமை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் காட்டும். இதுவே டிசைன் வந்து ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒயிட் கலரில் காட்டும். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மிஷினுக்கும் இதுதான் சேம் மெத்தடு. இப்போ 550 450 மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம பார்க்குறோம்ல உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஒரு கட்டம் அதுதான் கேப் விட்டுட்டு டிசைன் செட் பண்ண சொல்கிறோம். ஸோ இங்கேயும் அதே போல் தான். ஆனால் இங்கே ஃப்ரேம் செட் பண்ணுறப்பே இவங்களே பார்த்தீங்கன்னா இதில் அது கட்டாக 2 இன்ச் வந்து விட்டுட்டு அந்த ஃப்ரேமை அதுக்கேற்ற மாதிரி தான் அதில் ஃப்ரேம் செட் பண்ணியே தருவாங்க நமக்கு கொடுக்கலையே. இப்போ இதில் இந்த கலர் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம சரி பண்ணால் தான் இங்கே கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா இதை நம்ம சரி பண்ணாமே வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விஷயம் டிசைன் ஸ்டார்ட் ஆகும், ரன் ஆகும், பாதி தூரம் ரன் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்களா ரெட்டு காட்டுது பார்த்தீங்களா, இந்த ரெட்டு கீழே வர டிசைனுக்கு அப்புறம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிஷின் வந்து ரன் ஆகாது. ஆனால் இங்கே துணியெல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகாது, எதுவும் ஆகாது, அது எல்லாமே கரெக்டாக இருக்கும், அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாமல் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா மிஷின் ரன் ஆகாது, மிஷின் ரன் ஆகும் ஃப்ரேம் அவுட்டு வெளியில் வந்துச்சுன்னு உங்களுக்கு எரர் நம்பர் 12 அப்படின்ற மாதிரி, அதாவது 12 அப்படின்ற மாதிரி மெசேஜ் ஸ்க்ரீனில் காட்டும். அப்படி காட்டிட்டு மிஷின் வந்து அப்படியே நின்றுக்கும். நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் எந்த டிசைன் செட் பண்ணுறீங்களோ அந்த டிசைன் வந்து ஃப்ரேமில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு இது ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கலாம். இல்லை ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா, ஆனால் டிசைன் இங்கே ரெட் கலர் காட்டுது, ஆனால் இந்த டிசைன் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் உள்ளே தான் இருக்குது, நம்ம டிசைன் சென்டரை வச்சு தான் இது எல்லாம் வச்சுட்டோம், ஆனால் இந்த மாதிரி காட்டுது. இது எப்படி சரி பண்ணாங்களோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது ரெட் கலரு. இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து வெளியில் இருக்குது, அதான் ரெட் கலரில் இருக்குது அப்படின்றது கேட்டது இல்லையா. இது முன்னாடி பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி டிசைன் செட் பண்ணிட்டோம் ஓகே. இப்போ டிசைன் செட் பண்ணிட்டு இப்படி ஃப்ரேம் பார்க்கையில் தான் நமக்கு தெரியுது. இது இப்படி ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃப்ரேமை விட்டு வெளியில் வந்திருக்கு அப்படின்னு காட்டுது. அதே பாருங்கள், இங்கே நம்ம பாருங்கள் சென்டரில் தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த இதில் இவ்வளோ பெரிய ஃப்ரேமில் நம்ம டிசைன் வந்து இங்கே ரெட் கலரில் ரைட் எரியுது பார்த்தீங்களா, இதுதான் சென்ட்ரு. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் சென்ட்ரு, இந்த சென்ட்ரும் இந்த சென்ட்ரும் தான் கரெக்டான இது. ஸோ நம்ம இப்போ கரெக்டாக செட் பண்ணிட்டோம் ஃப்ரேமில், ஆனால் இங்கே மட்டும்தான் மாறி வருது. இங்கே மட்டும் மாறி வர்றதுனால இதை எப்படி சரி பண்ணலாம்னா அப்படியே பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பெரிய டிசைனாக ப்ளவுஸோட பேக் நெக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டிசைனை ஃபஸ்ட்டு இப்படி வெளில வந்துட்டு இதை இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே லாக் பண்ணிடுங்க. இந்த டிசைனை அப்படியே லாக் பண்ணிவிட்டு பொண்ணுக்கு வந்துடுங்க. இதில் வந்து குட்டியாக நீங்கள் எந்த டிசைன் இருக்குங்கிறத பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ குட்டியாக எந்த டிசைன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலிஃபென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு இதை அப்படியே ஓகே கொடுத்துட்டு வந்துடுங்க. ஃபோருக்கு வந்துடுங்க. வந்துட்டு இந்த லாக்கை எடுத்துருங்க. இப்போ லாக்கை எடுத்துட்டோம் இல்லையா, லாக்கை எடுத்துகிட்டு இப்போ டச் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரேம்குள்ளே போயிடுச்சு. இப்போது நீங்கள் ஃப்ரேம்குள்ளே போயிடுச்சு அந்த குட்டி டிசைன் அப்படின்னா இங்கே பாருங்கள் லார்ஜ் ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் இப்படி டச் கொடுங்க. டச் கொடுத்தோன்னா நீங்கள் இந்த ஃப்ரேம் என்ன சைஸ் மாட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் காட்டும் தெரியும். ஸோ நான் என்ன ஃப்ரேம் சைஸ் மாட்டியிருக்கேன் அப்படின்னாக்கா 20x48 இல்லையா, அது
ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 1200 × 500, இதுவே 32 அப்படின்னாக்கா 800 × 500. அப்போ இந்த ஃப்ரேம் சைஸ் இரு எந்த சைஸ் இருக்கோ இதை கரெக்டாக இப்படி டச் பண்ணிங்கன்னா அந்த இடம் எல்லோ கலரில் காட்டும். இதை காட்டி முடித்த உடனேயுமே இங்கே பாருங்கள் டிக் இருக்கு இல்லையா, இந்த டிக்கை கொடுத்துருங்க. இப்போ டிக் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் ஃப்ரேம் வந்து மூவ் ஆகும். இப்போ இது மூவ் ஆகும் எது வரைக்கும் அப்படிங்கிறது, மூவ் ஆகுதுன்னு பயப்பட வேண்டாம், ஏன்னா நம்ம குட்டி டிசைன் தான் வச்சுருக்கோம், இந்த டிசைனோட அவுட் ஆஃப் தான் இதில் காட்டும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இது மூவ் ஆயிடுச்சா, இது மூவ் ஆகிட்டு இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் உடனே அது சென்டருக்கு போயிருக்கும். இப்போ மூவ் ஆகி சென்டருக்கு போயிடுச்சா, இதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இதை லாக் கொடுத்துட்டு இப்போ நம்ம எந்த டிசைன்ஸ் இதுக்கு முன்னாடி செட் பண்ணோமோ அந்த டிசைனை ஓகே கொடுத்துட்டு அப்படியே 1, 2, 3 ஃபோர்த் ஆப்ஷன் வரைக்கும் வந்துட்டு இப்போ இந்த லாக்கை எடுங்க. எடுத்தீங்கன்னா இப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இங்கே சென்டர் இருக்குது, ஃப்ரேம்லேயும் சென்டர் இருக்குது. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, இப்போ இதுலேயும் சென்டர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரெட்டில் இருக்குது அப்படின்னா இந்த இதில் கரெக்டாக நீங்கள் போயிட்டு இந்த லார்ஜ் ஃப்ரேம் சைஸில் குட்டி டிசைனை செட் பண்ணிவிட்டு அப்புறமே நீங்கள் வந்து அதே டிசைனே வச்சுட்டு நீங்கள் போய் லார்ஜில் ஃப்ரேம் சைஸை மாற்றினீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேம் வந்து இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்குறப்ப அவுட் ஆஃபில் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே டிசைனை குட்டி டிசைனை வச்சுட்டு நீங்கள் ஃப்ரேமை செட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இது மாதிரி வந்துருச்சு இல்லையா, இப்போ வெளியில் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா டிசைன் எந்த ஒரு ஃபால்ட் இல்லாமல் கரெக்டாகவே வந்துடும். ஸோ இந்த உங்களுக்கு ரெட்டு வருது நீங்கள் எந்த டிசைன் செட் பண்ணாலும், ஏன்னா நம்ம மிஷினை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடுறோம் இல்லையா, அந்த இதில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி ரெட்டும் வந்துடும் திடீர்னு. அப்போ அதை நம்ம சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வரது இதுதான் கரெக்டாக. இந்த இதில் போயிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் வரும். ஆனால் நீங்கள் பெரிய டிசைனாக வச்சுட்டு ஸ்ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஃப்ரேம் வந்து இடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும், எரர் கொடுத்து அதுவே ட்ரேஸ் அவுட் வெளியில் போகுங்கிற பட்சத்தில் அது இடித்து ஒரு மாதிரி டர்ன்றதில் வந்து இந்த ஃப்ரேமோட இந்த கார்னர் சைடு இருக்குது பார்த்திங்களா, அது இடிக்கும். அது ஸோ இதில் இடித்து ஒரு மாதிரி சவுண்டு வந்து நிறுத்தும், அது உங்களுக்கு பயத்தை உண்டாக்கும். ஸோ அப்போ வேகமாக அதுக்காக மட்டும்தான் அந்த நேரத்துக்கு என்னன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரேம் அந்த மாதிரி நீங்கள் தப்பாக ஒருவேளை மறந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்களா இந்த இதில் பேக் சைடில் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது இல்லையா, உங்களுக்கு தெரியும் இந்த ரெட்டு. ஸோ இந்த ரெட்டு வந்து எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் ஒருவேளை மறந்து பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் டக்குன்னு அமுத்தி விட்டுருங்க. இப்படி அமுத்துனீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஃப்ரேம் வந்து ஆஃப் ஆகி நின்றோம். ஸோ மூவ் ஆகாது, அந்த இடிக்கிறப்போ வர சவுண்டோ மிஷினோட டேமேஜோ எதுவுமே வராது. அதுக்கு தான் இது எமர்ஜென்சிக்காக மேலே கொடுத்துருக்காங்க, இதை டக்குன்னு அமுத்திடுங்க. இங்கே ஏன்னா நீங்கள் உடனே இங்கே பட்டன் அமுத்தினாலோ சுவிட்சா பேக் சைடில் போய் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணவோ லேட் ஆகுங்கிற பட்சத்தில் டக்குன்னு இதை எடுத்துருங்க, இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகாது, ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப அது அந்த ட்ரேஸ் அவுட் முடிஞ்சு தான் நிற்கும். அதுக்காக இதை ஆஃப் பண்ணாமல் ஒன்றும் பேக் சைடில் போய் டக்குன்னு நிறுத்துங்க. ஒருவேளை பேக் சைடில் ரொம்ப தூரம் போகிறோங்கிற பட்சத்தில் இந்த எமர்ஜென்சி ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை டக்குன்னு இப்படி ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ மிஷினை ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே கையிலேயே லைட்டாக இப்படி நவுத்தி சென்டர் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக மிஷின் ஃபால்ட் இல்லாமல் ஸ்டக் ஆகாமல் கரெக்டாக ஆன் ஆகும். அப்படியே வச்சுட்டு திரும்பி நம்ம ஆன் கொடுத்தோம்னாக்கா அந்த எரரில் வந்து டம் டம்ங்கிற ஒரு மாதிரி சவுண்டு வந்து எரர் ஆகி இதாகிடும். ஸோ அப்போ பெல்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, மிஷினோட அந்த இதில் பேக்கில் பெல்ட் இருக்குது பார்த்திங்களா, அது போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ரெட் ப்ராப்ளம் வர்றப்போ நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா கரெக்டாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ரெட் ப்ராப்ளத்தை இப்படி சரி பண்ணிவிட்டு பாருங்கள் மிஷினுக்கு இந்த பேக் சைடில் இந்த எமர்ஜென்சிக்காக இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலரு, இதை வந்து அவசரத்துக்காக இப்படி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா மிஷின் கரெக்டாக ஆஃப் ஆகுது. எடுத்துருந்து இப்படி ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னாலே அப்படியே டக்குன்னு மிஷின் ஃபுல்லாகவே ரன் ஆகாது, எல்லாமே டக்குன்னு ஆஃப் ஆகிடும். இந்த ஃப்ரேம் தடுத்தடுதான ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், புதுசாக வாங்கினவங்களுக்கு கரெக்டாக அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை தான் கொஞ்சம் சிரமப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸி, புரியாத பட்சத்தில் தான் நமக்கு யோசித்து பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இதை பண்ணிவிட்டு நீங்கள் மிஷின் ஃபுல்லாகவே ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆன உடனே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், மிஷின் ஃபுல்லாக
ஏன்னா அது பழைய நிலைமைக்கு ஆஃப் ஆகி அது வரணும். அது அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை ஆன் கொடுத்து உடனே ஆன் கொடுத்தீங்கன்னா மிஷின் ஆனே ஆகாது, சுத்தமாக ஆன் ஆகாது. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படியே வச்சுட்டு இங்கே நம்ம அவசரத்துக்காக ஆன் பண்ணோடைய அந்த இது ஆஃப் பண்ணோடைய எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சி அப்படி எடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். ஸோ அதை டக்குன்னு இப்படி எடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணிங்கன்னா மிஷின் கண்டிப்பாக ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரேமோட ப்ராப்ளத்தை இப்படி சரி பண்ணிடும். இங்கே கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே வந்து கரெக்டாக வராது. இந்த ஒரு ப்ராப்ளம்னால கொஞ்சம் இது மட்டும்தான் இந்த மிஷினில் நம்ம வந்து கரெக்டாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் நம்ம பழகிட்டோம், அப்போட ஆரம்பிச்சிட்டோம், இதோட ப்ராப்ளம் தெரியுது அப்படின்னா இது ஒரு மேட்டரே கிடையாது, டக்குன்னு முடிஞ்சிடும். எந்த ஒரு இது இல்லாமல் ஈஸியாகவே மிஷினை ரன் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.